பொங்கல் பண்டிகைய விபத்தில்லா பண்டிகையா கொண்டாடணும் அப்படிங்கிற நோக்கத்துல இங்க சில போலீஸ்காரர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அதாவது ஊருக்கு படையெடுத்து போறவங்களுக்கு டீ மற்றும் சாக்லேட் கடலை மிட்டா இப்படி கொடுத்து வாழ்த்துக்களையும் சொல்லி அனுப்பியிருக்காங்க. இதனால எல்லாரும் பயங்கர ஹாப்பியா போயிருக்காங்க. எங்க நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு வாங்க பாக்கலாம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த இருக்கிற திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில ஆவட்டி கூட்ரோடு அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. இந்த பகுதியில பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு சென்னையில இருந்து மட்டும் இல்லாம பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தென் மாவட்டங்களுக்கு கடந்த ரெண்டு நாட்களாவே ஏராளமான வாகனங்கள்ல மக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறதுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இதனால தேசிய நெடுஞ்சாலையில விபத்துகள் ரொம்ப அதிகமா நடக்கிற வாய்ப்புகள் இருக்கிறதுனால வாகன ஓட்டிகள் சோர்வு மற்றும் தூக்க கழகத்துல வாகனங்கள் இயக்கிறதாலும் விபத்துகளை தடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்காங்க. அதாவது வாகன ஓட்டிகளுக்கு புத்துணர்ச்சி அளிக்கிற விதத்துல திட்டக்குடி டிஎஸ்பி மோகன் தலைமையில இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் மற்றும் போலீசார் வாகன ஓட்டிகளுக்கு நைட் முழுசும் டீ மற்றும் சாக்லேட் மற்றும் கடலை மிட்டாய் இது எல்லாத்தையும் கொடுத்து விபத்தில்லா பொங்கல் பண்டிகையை கொண்டாடலாம் வாங்க அப்படின்னு வாழ்த்துக்களையும் சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. இதனால லாரி மற்றும் கார் நெடுந்தூர வாகன ஓட்டிகள் பயங்கர ஹாப்பியா போயிருக்காங்க. மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய 16வது நாள் காரியத்தப்போ பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வப்போ வானத்துல திடீர்னு கருடன் தோன்றினதுனால கருடன் ரூபத்துல விஜயகாந்த் நம்மளுக்கு காட்சி அளிச்சிருக்காரு அப்படின்னு அங்க வந்திருந்த பொதுமக்கள் இந்த மாதிரி பேசியிருந்திருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி உடல்நலக்குறைவால உயிரிழந்த செய்தி தமிழக மக்களையே அதிர்ச்சியில ஆழ்த்தியிருந்தது. இன்னும் இந்த சோகத்திலிருந்தே பல பேர் வெளிவர முடியாத சூழல்ல தான் இருக்காங்க. இந்த நிலையில அவர் உயிரிழந்து 16வது நாள் காரியம் அனுசரிக்கப்பட்டிருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவருடைய மகன்களான சவுந்தர பாண்டியன் விஜய பிரபாகரன் அவர்கள் சார்பில் 16ஆம் நாள் காரியத்துக்கு வந்திருந்த மக்களுக்கு அன்னதான நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போ பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கிட்டு இருந்தப்பதா வானில கருடன் தோன்றினதா சொல்லப்படுது. இத பார்த்த அங்க வந்திருந்த பொதுமக்கள் விஜயகாந்த் அவர்களே கருடன் ரூபத்துல வந்து நமக்கு காட்சி அளிச்சிருக்காரு அப்படின்னு நிகழ்ச்சியோட இதை சொல்லியிருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.